ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பா இன்று நீ கண் கலங்கக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். நீ இதை கேட்டால் கண் கலங்குவாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் உன்னை அளவைக்க வேண்டாம் என்று நினைத்தாலும், நடந்து கொண்டிருப்பதையும் நடந்தரையும் நடக்கப் போவதையும் நீ தெரிந்து கொண்டால் நல்லதுதானே என்றுதான் இப்போது உன்னிடத்தில் சொல்ல வந்தேன். அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருப்பதை கேள். உன் வாழ்க்கை துணை அவரின் இல்லத்தில் செய்த ஒரு காரியத்தைத்தான் இப்போது உன்னிடத்தில் சொல்ல வந்தேன். உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து முடிந்து இப்போது என்னென்னவோ நடக்க வேண்டும் என்று மனதில் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய். தங்கமே, இப்போது இந்த செய்தியை கூறுவது தவறா சரியா என்று யோசிக்காதே. நடந்ததை கேட்டுக்கொள், நடக்கப் போவதை தெரிந்து கொள். உன் வாழ்க்கையில் உன் துணையோடு உன்னை சேர்க்க வேண்டும் என்று நானும் பாடாய்ப்பட்டுத்தான் வருகிறேன். ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருப்பதால்தான் உன் சாயப்பாவினால் வெகு சீக்கிரம் உன்னோடு உன் துணையை சேர்க்க முடியாமல் தவிக்கிறேன். ஆனால் முடியாது என்று மட்டும் நினைத்து விடாதே. கட்டாயம் உன் துணையோடு நான் உன்னை சேர்க்கத்தான் போகிறேன். இதற்கிடையில் உன்னுடைய வாழ்க்கையில் உன் சொந்தங்கள் எத்தனையோ இடையூறுகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் மனம் திரும்பி வரும் உன் துணையை இடையே மறித்து கண்டதையும் பேசி உன் துணையை திரும்ப செல்ல வைத்ததும் உன் உறவுகளாகத்தான் இருக்கிறது. மனதை களைத்து கொண்டிருக்கும் இந்த உறவுகளுக்கு மத்தியில் இப்போது ஒரு காரியம் நடந்திருக்கிறது என் கண்மணியே. என்ன காரியம் தெரியுமா? உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களை காலால் எட்டி உதைத்து விட்டார். நான் மனம் கலங்கித்தான் போனேன். ஆனால் காரணத்தை கேளேன் கண்மணியே. உன்னிடமிருந்து பிரித்து உன் வாழ்க்கையை தனியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உன் துணையை தன் வசம் இழுத்துச் சென்ற உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் இனிமேல் எப்போதும் உன் துணை உன்னோடு சேரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் விதிவிடுமா? உன் துணையின் மனதில் உன்னை பற்றிய ஆசைகள் வந்து உன்னோடு வாழ வேண்டும் என்ற ஆசையில் இருக்கும் உன் துணையை உன்னோடு சேரக்கூடாது என்று கட்டளை விடுத்தார்கள். அன்புக்கு அடிபணியும் உன் துணை என்ன செய்தார் தெரியுமா? நான் என் துணையோடு சேருவதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இத்தனை காலம் பைத்தியக்காரன் போல் உங்கள் வார்த்தையை கேட்டு என் வாழ்க்கையை நான் வீணாக்கிவிட்டேன் என்பது எனக்கு இப்போதுதான் புரிய வந்தது. இனிமேற்கொண்டும் இது போல தவறுகளை நான் செய்ய மாட்டேன். என் துணையோடு சேர்ந்து என் வாழ்க்கையை நான் தொடங்கப் போகிறேன் என்று முகத்தில் அடித்தது போல் கூறிவிட்டு சென்றார். ஆனால் அவர்களோ உன் துணையை விடாபிடியாக பிடித்து கொண்டு செல்லக்கூடாது என்று சண்டையிட்டார்கள். தங்கமே, இந்த நேரத்தில்தான் உன் துணை தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர்களை எட்டி உதைத்துவிட்டு சென்று விட்டார். யாரும் என் வாழ்க்கையில் இனி இடையே வரவேண்டாம், வந்தால் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று கட்டளை விதித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் உன் துணை. எப்படி உன் முகத்தில் விழிப்பது என்ற ஏக்கம் நிறையவே இருக்கிறது உன் துணைக்கு. ஆனாலும் கட்டாயம் உன்னை தேடி வந்து தன் தவறுகளை ஒப்புக்கொண்டு உன்னோடு சேர்ந்து வாழ்வார். இது உன் சாயப்பாவின் சத்தியம். நல்லதுதான் நடக்கப் போகிறது. நல்ல மனதோடு காத்திரு, கட்டாயம் நல்லதே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.